ஓம் சாந்தி. 19/9/2023 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவின் முயற்சியின் மூலம்தான் கர்மாதீத நிலை அடைவீர்கள். எனவே ஒருபோதும் எனக்கே எல்லாம் தெரியும் என்று நினைக்காதீர்கள். நினைவு பலத்தின் மூலம் உள்ளுக்குள் இருக்கும் குறைகளை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். கேள்வி: அனைத்து குழந்தைகளின் மனநிலையையும் உறுதியானதாக ஆக்குவதற்கு தந்தை எந்த சவால் விடுகிறார்? பதில்: குழந்தைகளே, உணவு சமைத்து கொண்டே முழு நேரமும் நினைவில் இருந்து காட்டுங்கள் என்று தந்தை குழந்தைகளிடம் சவால் விடுகிறார். சிவ்பாபாவின் நினைவில் உணவு சமைத்தால் சக்தி நிறைந்துவிடும், மனநிலை மிகவும் நன்றாக ஆகிவிடும். ஆனால் குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். எனவே ஒருவருக்கொருவர் நினைவை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி செய்யுங்கள். டபுள் சேவை செய்ய வேண்டும். ஸ்தூல சேவையின் கூட கூடவே நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய சேவையும் செய்யுங்கள். முரளியின் பாடல் பொறுமையாயிரு மனிதா. ஓம் சாந்தி. இதை சொன்னது யார்? யாருக்காக சொல்லப்பட்டது? தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் இதுபோல் பாடப்படுகிறது. ஆனால் பரம்பிதா பரமாத்மா எப்போது வருகிறாரோ அப்போது அவர் வந்துதான் பொறுமையாக இருங்கள் என்று தைரியம் கொடுக்கிறார். வேறு எந்த மனிதர்களும் தைரியத்தை கொடுக்க முடியாது. இப்போது சுகத்தின் நாட்கள் வரப்போகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். இது துக்கதாமமாக இருக்கிறது. இங்கு தந்தை எதிரில் அமர்ந்திருக்கிறார். நாம் சுகத்தின் ராஜ்யத்தை ஸ்ரீமத் மூலம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். தெய்வீக வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று தெய்வீக வழி, இன்னொன்று தெய்வீகமற்ற வழி. தெய்வீக வழி ஒன்றே ஒன்றுதான், அதற்கு ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகிறது. தெய்வீகமற்ற வழி என்றால் தூய்மையற்ற அசுர வழியாகும். உயர்ந்த வழி மற்றும் அசுர வழிகளை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது பாபா இன்னைக்கு டிவைன் வழி அப்படின்றார். தெய்வீக வழி அதுதான் ஸ்ரீமத், அதுதான் உயர்ந்த வழி அப்படின்றார். தூய்மையான மனிதர்கள் இங்கு யாரும் இல்லை. தூய்மையான வழியை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு பதித்த பாவன தந்தை ஆவார். அவரைதான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். டிவைன் ஃபாதர் அதாவது தெய்வீக தந்தை ஒருவர்தான். தூய்மையற்ற உலகத்தில் எந்த தெய்வீக தந்தையும் இருப்பதில்லை. இது சங்கம யுகமாகும். இந்த யுகம் உங்களுக்காகவே இருக்கிறது, உலகத்தினருக்காக அல்ல. இங்கு விகாரத்தினால் பிறவி எடுக்கிறார்கள். ஆகையால்தான் இந்த விகார உலகத்தில் யாரும் தெய்வீகமாக இருப்பதில்லை. தெய்வீகமானவர்கள் என்று விகாரமற்றவர்களை சொல்லப்படுகிறது. விகாரமற்றவர்கள் விகாரமற்ற உலகத்தில் இருப்பார்கள். அது சம்பூர்ண விகாரமற்ற உலகமாகும். முழுமையான விகாரமற்ற உலகம் இருக்கிறது என்றால் முழுமையான விகாரங்கள் நிறைந்த உலகமும் இருக்கும். இது முழுமையான அன்டிவைன் அதாவது தெய்வீகம் இல்லாத உலகம். முழுமையான டிவைன் உலகம் என்று சத்யுகத்திற்கு சொல்லப்படுகிறது. தூய்மையற்ற உலகத்தை தூய்மையான உலகமாக ஆக்குவது இது ஒரு நிராகார தெய்வீக தந்தையின் வேலையாகும். நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இன்னும் முழுமையாக தகுதியானவர்களாக ஆகவில்லை என்று நீங்களே சொல்கிறீர்கள். முழுமையாக தகுதியானவர்களாக ஆகிவிட்டால் பிறகு கர்மாதீத நிலை ஏற்பட்டுவிடும். ஆனால் நிறைய பேருக்கு தேக அபிமானம் இருக்கும் காரணத்தினால் நான் சம்பூர்ணமாகிவிட்டேன், எனக்கு ஸ்ரீமத்தின் அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே நினைவும் செய்வதில்லை.
தந்தையின் நினைவின் மூலம்தான் உயர்ந்த நிலை அடைவீர்கள். நான் நிரந்தரமாக நினைவில் இருக்கிறேன் என்று யாரும் உள்ளுக்குள் நினைத்து கொள்ளக்கூடாது. அப்படி நினைவில் இருந்து கொண்டே இருந்தால் வேறு என்ன வேண்டியிருக்கிறது? யாராவது முழு நாளும் நினைவில் இருந்தால் கர்மா தீத்த நிலை ஏற்பட்டு விடும். பாபாவின் நினைவில் இருப்பது மிகவும் கடினம். சுகதாமத்தின் ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே தன்னைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தன்னிடம் அதிக விகாரம் இருந்தது என்றால், குறைகள் இருந்தது என்றால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. நான் சம்பூர்ணமாக இருக்கிறேன், எனக்கே எல்லாம் தெரியும் என்று யாரும் நினைத்து கொள்ளாதீர்கள். எதுவரை வாழ்கிறோமோ அதுவரை நினைவில் இருக்க வேண்டும். மேலும் ஞான மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கும். இப்படி விதவிதமான முறையில் புரிய வைக்கப்படுகிறது. சிவ்பாபாவின் நினைவில் உணவு சமைத்தால் உணவில் சக்தி நிறைந்துவிடும். உங்களுடைய மனநிலையும் மிகவும் நல்லதாக ஆகிவிடும். ஆனால் அப்படி செய்வதில்லை. அதாவது யாரும் அது போல பாபா நினைவில் சமைக்கிறதில்லை அப்படின்றார். பிரம்மா போஜனத்திற்கு நிறைய மகிமை இருக்கிறது. அதாவது சிவ்பாபாவின் நினைவில் சமைக்கிறதுனால, சிவ்பாபாவுக்கு படைக்கிறதுனால, தூய்மையான பிராமணர்கள் சமைக்கிறதுனால அந்த பிரம்மா போஜனுக்கு எவ்வளோ மகிமை இருக்கு அப்படின்றார். நினைவிலிருந்து உணவு சமைக்கும் போதுதான் சக்தி கிடைக்கும். எனவே பயிற்சி செய்ய வேண்டும். நினைவு நிலையாக இருக்கிறதா என்று பாருங்கள். பாபா சவால் விடுகிறார். அதாவது யாரெல்லாம் சமையல் அறையில் இருக்கிறார்களோ அவர்கள் முயன்று பாருங்கள் என்று சவால் விடுகிறார். ஒரு மணி நேரம் கூட நினைவு செய்ய முடிவதில்லை என்பது பாபாவிற்கு தெரியும். நினைவில் இருக்கக்கூடிய ஞானிகள் டபுள் சேவையில் ஈடுபட்டு விடுவார்கள். அதிருஷ்டத்தில் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு முயற்சியின் மூலம் அதிருஷ்டத்தை அடைந்து கொண்டே இருப்பார்கள். அதாவது அதிருஷ்டத்துல உயர்ந்த பதவி இருந்ததுன்னா அவங்க நல்லா முயற்சி செய்வாங்க. அந்த பதவி முயற்சி செய்ய வைக்கும். அதனால்தான் இங்க யாராவது முயற்சி செய்யலை அப்படின்னா அவங்களுடைய அதிருஷ்டத்துல இல்லை, ஆகையில் அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்வாங்க. எனவே யார் எந்த அளவிற்கு செய்கிறார்களோ அந்த அளவிற்கு அடைவார்கள் என்று தந்தை கூறுகிறார். தன்னுடைய மிக அன்பான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவில்தான் உழைப்பு இருக்கிறது. அதாவது ஞானம் பேசலாம், ஞானம் கேட்கலாம், ஆனால் அமர்ந்து யோகா பண்ணணும், பாபாவை நினைக்கணும், முழு நாள் பாபா நினைவில் இருந்து ஒவ்வொரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு உழைப்பு தேவை அப்படின்றார். பிரம்மா பாபாவும் கூறுகிறார், நானும் நினைவில் இருப்பதற்கு யுக்திகளை உருவாக்குகிறேன், ஆனால் இருக்க முடிவதில்லை. இதில் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. முயற்சி செய்து செய்து கடைசியில் கர்மாதீத்த நிலை ஏற்படும். பிறகு காட்சிகள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள், மாயை வராது. இங்கு அமர்ந்திருந்தபடியே தெய்வீக பார்வையின் மூலம் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அதாவது நினைவு செய்து 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 கர்மாதீத்த நிலை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னா அப்போ கடைசி அவ்வளோதான், உங்கள் முயற்சி வந்து முடிஞ்சிடுது. நீங்கள் அமர்ந்து அப்படியே காட்சிகள் பார்த்துட்ருப்பீங்க, அப்போ மாயா கூட உங்களிடம் வராது அப்படின்றார். அதாவது சம்பூர்ண நிலை அடைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் எப்படி மாயா வரும்? தொலைக்காட்சி என்பது தெய்வீக பார்வை கிடையாது. விநாசத்தின் காட்சிகளை, வைகுண்டத்தின் காட்சிகளை தொலைக்காட்சியில் பார்க்க முடியாது. அதாவது உண்மையிலும் விநாசம் நடக்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு யாராலையும் யூகிக்க முடியாது. ஏதோ கற்பனையில் சில விநாச காட்சிகளை வந்து இப்போ டிவியில் காட்டிட்ருக்கலாம், ஆனால் சொர்க்கத்தினுடைய காட்சிகள் கொஞ்சம் கூட அவங்களால காட்டவே முடியாது. அதனால பாபா விநாசத்தினுடைய காட்சிகளையும் சொர்க்கத்தினுடைய அல்லது வைகுண்டத்தினுடைய காட்சிகளையும் டிவியில் பார்க்க முடியாது அப்படின்றார். எந்த அளவிற்கு யோகி மற்றும் ஞானியாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு வைகுண்டத்தின் ராஜ்யத்தை பார்க்க முடியும்.
எனவே நினைவில் இருப்பதற்கு ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்கள். பிறகு ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, பாபா நினைவு செய்வதற்கு நிறைய யுக்திகளை கோருகிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், ஒருவருக்கொருவர் தந்தையின் நினைவை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். தந்தை, ஆசிரியர், சத்குரு மூவரையும் ஒன்றாக நினைவு செய்ய வேண்டும். உணவு சமைக்கும் போது, மேலும் சாப்பிடும் போது அவசியம் நினைவில் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், உண்மையான உள்ளத்துடன் தந்தையின் சேவையில் ஈடுபட வேண்டும். முல்லை மலராக மனிதனை தேவதையாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். வரதானம், வியக்த பாவத்திலிருந்து விலகி இருந்து பரிஷ்தாவாகி பறக்கக்கூடியவராகி அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். தேகம் என்கிற பூமிதான் வியக்த பாவம், அதாவது உலகாய பாவம், தேகபாவம். எப்போது பரிஷ்தா ஆகிவிட்டீர்களோ பிறகு தேகம் எனும் பூமியில் எப்படி வர முடியும்? பரிஷ்தாக்கள் பூமியில் கால் வைப்பதில்லை. பரிஷ்தா என்றால் பறக்கக்கூடியவர்கள். அவர்களை கீழே இருக்கும் கவர்ச்சிகள் இழுக்க முடியாது. கீழே இருந்தால் வேட்டைக்காரன் வேட்டையாடி விடுவான். மேலே பறந்து கொண்டே இருந்தால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே எவ்வளவுதான் அழகான தங்க கூண்டாக இருந்தாலும் அதில் மாட்டிக்கொள்ள கூடாது. சதா சுதந்திரமாக பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பவர்கள்தான் பறக்கும் கலையில் செல்ல முடியும். ஸ்லோகன், முடியாததை முடித்து வெற்றியின் அனுபவத்தை செய்யக்கூடியவர்கள்தான் வெற்றி நட்சத்திரம் ஆவார்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், காரணம் எதுவாக இருந்தாலும், நான் யார் மீதும் பலியாக மாட்டேன் என்று உறுதிமொழி எடுங்கள். அதாவது சில நேரங்களில் பிகேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற பிகே சகோதர சகோதரிகள் சொல்வதை கேட்பாங்க. அந்த பிரச்சனைகள் வரும்போது சில நேரத்தில் அஜ்ஞானிகள் சொல்றத கூட கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால பாபா சொல்லிட்டு இருக்கிறார், காரணம் எதுவாக இருந்தாலும், பிரச்சனை எதுவாக இருந்தாலும், நான் யார் மீதும் பலியாக மாட்டேன் அப்படின்னா, யார் பின்னாடியும் போக மாட்டேன், யார் சொன்னது செய்ய மாட்டேன், ஒரு பாபா நீ இருப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கோங்க அப்படின்றார். எப்படி விதை விதைத்த பிறகு தண்ணீர் ஊற்றுகிறார்கள், அப்போது அது மரமாகி பலன் தருகிறது, அதே போல் என்ன உறுதிமொழி எடுக்கிறீர்களோ அதை நிறைவேற்றுவதற்காக தொடர்பின் நீரும் தேவை, தன்னுடைய தைரியமும் தேவை. ஓம் சாந்தி.
சத்யுகம் சென்றிடும்.